Hello everyone. In this video, we will see super mesh analysis based on another example. In this problem, what is different? Dependent source we use. Mesh analysis or super mesh analysis independent source use voltage source independent source use current source independent current source use problem evdi solve pandradun paatho but in the problem la nama dependent source irukumbodhu andha problem evdi solve pandradhu abindrada paakaporum idha nama super mesh analysis vachi da solve panna porom because idhila current source irukku rendu mesh ku in between la inga current source irukku in the branch la pathinga na dependent source irukku idu enna type of dependent source na voltage dependent current source idu voltage controlled current source nu sollalam idu oru current source eppadi nama represent pannuvom oru diamond symbol pottu adukulla indha maadhiri arrow mark pottaona இத நம்ம கரண்ட் சோர்ஸ்னு சொல்றோம் இது வந்து டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இந்த கரண்ட் சோர்ஸ் எந்த குவாண்டிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த சர்க்யூட்ல இந்த பிளேஸ்ல இருக்கிற இந்த ரெசிஸ்டரோட வோல்டேஜ் டிராப்ப டிபெண்ட் பண்ணி இருக்கு அதனால தான் இத நாம வோல்டேஜ் டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆர் வோல்டேஜ் கண்ட்ரோல்ட் கரண்ட் சோர்ஸ்னு சொல்றோம் எதனால சொல்றேன்னா இங்க நியூமரேட்டர் பாருங்க V2 னு இருக்கு இந்த V2 சர்க்யூட்ல எங்க இருக்குன்னா இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ல டிராப் ஆகுற வோல்டேஜ் தான் இருக்கு எனர்ஜி சோர்சஸ் அப்படினா என்ன அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவா போட்டுருக்கேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் நீங்க பார்க்கணும் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் டிபெண்டன்ட் சோர்சஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்ற இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒரு மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி சூப்பர் மெஷ் அனாலிசிஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எத்தனை நம்பர் ஆஃப் மெஷ் கொடுத்துருக்காங்கன்றது தான் இங்கே 3 மெஷ் இருக்குது மெஷ் 1 மெஷ் 2 மெஷ் 3 நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கரண்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்றது பார்க்கணும் இங்க கொடுக்கல அப்ப நாமளாவே கரண்ட் டைரக்ஷன்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கணும் இந்த ப்ராப்ளம்ல கரண்டோட டைரக்ஷன்ஸ் கொடுக்காததனால நானே அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இது எல்லா கரண்ட் டைரக்ஷனுமே கிளாக் வைஸா எடுத்துர்க்கேன் இது மெஷ் 1 ன எடுத்ததனால இதோட கரண்ட் I1 இந்த மெஷோட கரண்ட் I2 இந்த மெஷோட கரண்ட் I3 இப்போ இந்த பிரான்ச் BC ல தான் கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்போ நாம என்ன பண்ணனும் இந்த பிரான்ச் நெக்லெக்ட் பண்ணிடணும் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பர் மெஷ்ஷாக ஃபார்ம் ஆகிடும் இப்போ இதுக்கு நம்ம கேவிஎல் ஈஸியாக அப்ளை பண்ணலாம் ஸோ நமக்கு சூப்பர் மெஷ்ஷுன்றது உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுதான் சூப்பர் மெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் பிகாஸ் இது ரெண்டு மெஷ்ஷுக்கு இன்பிட்வீன்லாம் இல்லை இந்த கரண்ட் சோர்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை பிகாஸ் இந்த மாதிரி இது செப்பரேட்டாக இருக்கும்போது இதில் போகிற கரண்ட் என்னவா இருக்கும்னா வெறும் I3 கரண்ட்டாக தான் இருக்கும் இந்த பிரான்ச்சில் I3 கரண்ட் தான் போகும் இல்லையா அதனால நம்ம இந்த மெஷ்ஷை சூப்பர் மெஷ்ஷாக கன்சிடர் பண்ண மாட்டோம் இப்போ கேவிஎல் ஈக்குவேஷன் எழுதலாம் இந்த சூப்பர் மெஷ்க்கு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பொலாரிட்டிஸ் நான் அசைன் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்போ இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணனா இந்த 4 ஓம்ல எனக்கு I1 கரண்ட் ஃப்ளோ ஆகும் இப்போ 4 இன்ட்டு I1 எழுதலாம் ப்ளஸ்
இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும் 5 I1 னு நாம எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த 2 ஓம் ரெசிஸ்டர் 2 ஓம் ரெசிஸ்டர்ல I1 கரண்ட் ஃப்ளோ ஆகும் I3 கரண்ட் ஃப்ளோ ஆகும் இப்போ இது எப்படி எழுதலாம் 2 into I1 minus I3 னு எழுதலாம் நெக்ஸ்ட் இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு 1 ஓம் ரெசிஸ்டர்ல I2 கரண்ட் ஃப்ளோ ஆகும் I3 கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்போ இது நாம 1 அப்படிங்கறதனால நான் அதை எடுத்து எழுதல சோ டைரக்டா I2 minus I3 னு இந்த எழுதிட்டேன் நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த எண்ட டச் பண்ணதுன்னு பாருங்க மைனஸ் அப்போ மைனஸ் 4 வரும் நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டர் 10 ஓம் ரெசிஸ்டர் இதுல போற கரண்ட் I2 கரண்டா இருக்கும் அப்போ பிளஸ் 10 I2 இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இதுதான் கிடைக்கும் இத நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பிரான்ச் BC பார்த்தீங்கன்னா மெஷ் 1 மெஷ் 2க்கு இன் பிட்வீனில் இருக்குது அப்போது இந்த சோர்ஸோட கரண்ட் 2 ஆம்பியரை நான் எப்படி எழுதலாம்னா I2 minus I1 is equal to 2 எழுதலாம் ஏன் I1 minus I2 எடுக்காம I2 minus I1 எடுத்திருக்கேன்னா இந்த சோர்ஸ் கரண்ட் டைரக்ஷன் பாருங்கள் இந்த டைரக்ஷனில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மெஷோட கரண்ட் டைரக்ஷனையும் பாருங்கள் இந்த சோர்ஸ் டைரக்ஷனுக்கு எந்த மெஷ் கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்குன்னா I2 தான் I2 இப்படி வரும்போது இந்த டைரக்ஷனில் இருக்குது இந்த I1 பார்த்திங்கன்னா இப்படி வரும்போது இது ஆப்போசிட்டில் இருக்குது அப்போ இதுக்கு இதுதான் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த கரண்ட்டை நாம் ப்ளஸ் சைன்லேயும் I1 ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இதை மைனஸ்லேயும் எழுதுகிறோம் அப்படி எழுதும் போது எனக்கு I2 மைனஸ் I1 கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு 0 இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் I2 எழுதலாம் I2 இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் I1 இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த கரண்ட் சோர்ஸ் இந்த கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா I3 தான் போக போகுது அப்போ நான் எப்படி இதை எழுதலான்னா I3 இஸ் ஈக்குவல் டு V2 டிவைட் பை 2 எழுதலாம் இதில் V2ன்றது I1 இன்ட்டு 4 ஏன் இதை மாதிரி எழுதியிருக்கேன்னா இதில் இந்த V2ன்றது இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R ஆஸ் பர் ஹோம்ஸ்லாம் நமக்கு தெரியும் அப்போது இந்த ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் V2னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஏ இதில் என்ன கரண்ட் போகும் I1 கரண்ட் போகும் அப்போது I1 இன்ட்டு ஆர் ஆரோட வேல்யூ 4 ஓம் அப்போ V2 இஸ் ஈக்குவல் டு I1 இன்ட்டு 4 இது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு I3 இஸ் ஈக்குவல் டு I1 இன்ட்டு 4 டிவைட் பை 2 கிடைக்கும் இதில் இது கேன்சல் ஆகிட்டு I3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு I1 கிடைக்கும் இதை ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 இதை ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டியூட் பண்ணலாம் நமக்கு I1 மைனஸ் 1.125 ஆம்பியர் கிடைக்குது ஸோ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த பிளேஸில் நமக்கு I2 அதாவது ஈக்குவேஷன் 2 பிளஸ் I1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இங்கே ஈக்குவேஷன் 3 ல கிடைச்ச அந்த எக்ஸ்ப்ரெஷனை இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு I1 ஓட வேல்யூ கிடைச்சிரும் இதை நான் ஈக்குவேஷன் 4 எடுத்துக்கிறேன் குவஸ்டினில் 5 ஓம் ரெசிஸ்டரோட வோல்டேஜ் ட்ராப் தான் கேட்குறாங்க 5
5 ohm resistor voltage drop na V na eduthukitana V oda formula theriyum I into R inga I endradhu idhula pora current idhula enna current pogum I1 current I1 nama enna find out pannirukom minus 1.125 appo minus 1.125 into R oda value 5 so V is equal to minus 5.625 volt இதுதான் நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நீங்க I2 I3 ஃபைண்ட் அவுட் பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாது பிகாஸ் இவங்க இங்க மெஷ் கரண்ட்ஸ் கேக்கல மெஷ் கரண்ட்ஸ் இன் கேஸ் கேட்டிருந்தாங்கனா அப்போ நீங்க 3 கரண்ட்டுமே கண்டுபிடிச்சிருக்கணும் I1 I2 I3 மூணுமே கண்டுபிடிச்சிருக்கணும் இங்க என்ன கேக்குறாங்க வோல்டேஜ் அக்ராஸ் 5 ஓம் ரெசிஸ்டர் மட்டும் தான் கேக்குறாங்க அப்போ 5 ஓம் ரெசிஸ்டர்ல வோல்டேஜ் ட்ராப் தெரியணும்னா இதில் போகிற கரண்ட் நமக்கு தெரியணும் இதில் என்ன கரண்ட் போகுது I1 கரண்ட் போகுது அப்போ I1 மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும் அதை யூஸ் பண்ணி இதோட வோல்டேஜ் ட்ராப் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்